ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பகவானுக்கே கவலை வந்துதான் அதனால தான் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழியை சொல்லணும்னு வந்திருக்கிறேன் இதில் நான் மட்டும் எதுவும் செய்ய முடியாது குழந்தைகளோட உதவியும் வேணும் இதை நமக்கு புரிய வைக்கிறார் உலகத்தில் அநேக விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு அநேக விஷயத்திற்கு நாம் எதற்கெல்லாம் வாழ்த்துக்கள் கொடுக்குறோம் இதையும் புரிய வைக்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் சிருஷ்டி சக்கரத்தை சுத்துங்க தெய்வீக குணங்களையெல்லாம் தாரணம் செய்யுங்க இதையும் சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் எதுவரையிலும் முழுமையாக பவித்திரமாகலியோ அதுவரையிலும் உத்தமமானவர்களாக ஆக முடியாது ஏன்னா இந்த சங்கம யுகமே புருஷோத்தமனாக ஆவதற்கான யுகமாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில் அல்லாவை அநேகம் பேர் நினைவு செய்கிறாங்க எதுக்காக நினைவு செய்கிறாங்க கிட்ட போகறதுக்கா எதற்குனே தெரியல ஏன்னா அல்லாஹ் யாருன்னே தெரியாமல் நினைவு செஞ்சிட்ருக்குறாங்க அனைவருக்குமே இறைவனை பற்றின செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத சேவாதாரி குழந்தைகளுக்கு கவலை இருக்கணும் இரவும் பகலும் இந்த சிந்தனையிலேயே இருந்துட்டுருக்கணும் ஒவ்வொருவருடைய கையிலேயும் இறைவன் வந்த செய்தியை கொண்டு போய் எப்படி சேர்த்தணுங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் இதையெல்லாம் முரளியில் இன்றைக்கி விரிவா பாபா சொல்லியிருக்காரு முரளியை இன்னைக்கு பார்க்கலாம் ஓம் சாந்தி வாணி டேட் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமத்தின் வழி சொல்லுவது என்ற கவலை இருக்க வேண்டும் புருஷோத்தமராக மாறவே இந்த சங்கமயுகம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இன்றைய முரளினுடைய கேள்வி குழந்தைகள் நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்து தெரிவிக்கின்றீர்கள் மனிதர்கள் எப்போது வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் அதற்கான பதில் ஒருவர் பிறந்தால் வெற்றி பெற்றால் அல்லது திருமணமானால் அல்லது ஒரு பெரிய நாளின் போது மனிதர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அது ஒன்றும் உண்மையான வாழ்த்து கிடையாது குழந்தைகள் நீங்கள் ஒருவருக்கொருவர் தந்தையுடையவராக மாற வாழ்த்து தெரிவிக்கின்றீர்கள் நாம் எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்கின்றோம் அதனால் அனைத்து துன்பங்களும் விலகி சுகதாமத்திற்கு போகின்றோம் என உளப்பூர்வமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை அமர்ந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்போது எல்லையற்ற தந்தை யார் என்று கேள்வி எழுகின்றது அனைவருக்கும் தந்தை ஒருவரே அவரை பரம் பிதா என்று சொல்லுவதை அறிந்திருக்கின்றீர்கள் லௌக்கீக தந்தையை பரம் என்று சொல்ல மாட்டார்கள் பரமபிதா என ஒருவரே இருக்கின்றார் அவரை குழந்தைகள் அனைவரும் மறந்துவிட்டார்கள் எனினும் துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுக்கும் பரம்பிதா பரமாத்மா நமது துக்கத்தை எப்படி போக்குகின்றார் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் பிறகு சுகம் சாந்திக்கு சென்று விடுவீர்கள் அனைவரும் சுகத்திற்கு போக மாட்டார்கள் சிலர் சுகத்திற்கும் சிலர் அமைதிக்கும் செல்வார்கள் சிலர் சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்க வருவார்கள் சிலர் யுகத்தில் சிலர் தாப்பர் யுகத்தில் நடிக்க வருவார்கள் நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது மற்ற எல்லோரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள் அது இறைவனின் வீடு என்று சொல்லப்படுகின்றது முஸ்லீம்கள் தொழுகை போது, அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வணங்குகின்றார்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகவா அல்லது அல்லாவிடம் போகவா அல்லாவின் வீட்டை சொர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள் அங்கே ஆத்துமாக்கள் அமைதியாக இருக்கின்றன அங்கே சரீரம் இருப்பதில்லை அல்லாவிடம் சரீரத்தோடு போக முடியாது ஆனால் நாம் ஆத்மாக்களாக போவோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் இப்போது அல்லாவை மட்டும் நினைவு செய்வதால் யாரும் தூய்மையாக மாற முடியாது அல்லாவை யாரென்றே அறியவே இல்லை தந்தை சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுக்கின்றார் என்ற அறிவுரையை இப்போது மனிதர்களுக்கு எப்படி சொல்லுவது உலகில் அமைதி எப்படி ஏற்படுகிறது உலகில் அமைதி எப்போது இருந்தது என்பதை இந்த மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது சர்வீசபிள் குழந்தைகளாக இருப்பவர்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இந்த சிந்தனை இருக்கின்றது பிரம்மா வாய் வம்சாவளி பிராமணர்கள் உங்களுக்கு தந்தை தமது அறிமுகத்தை கொடுத்தார் முழு உலகிலுள்ள மனிதர்களின் பாகத்தை பற்றியும் அறிமுகம் கொடுத்தார் இப்போது நாம் எல்லா மனிதர்களுக்கும் தந்தை மற்றும் தந்தையின் படைப்பின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்தால் இறைவனின் இல்லத்திற்கு சென்று விடுவீர்கள் தங்க யுகம் அதாவது சொர்க்கத்திற்கு அனைவரும் போவது இல்லை அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கின்றது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள் இதில் முகத்தை திருப்பிக் கொள்ள எந்த விஷயமும் கிடையாது மனிதர்கள் அமைதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது அல்லா அல்லது அதாவது கடவுளின் வீட்டில் கிடைக்கின்றது ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தாமத்திலிருந்து வருகின்றன எப்போது நாடகம் முடிகிறதோ அப்போது அங்கே திரும்பி போகின்றன பதீத்த உலகில் இருந்து அனைவரையும் அழைத்து செல்லுவதற்கே தந்தை வந்திருக்கின்றார் இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு போகின்றோம் பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கின்றது இது புருஷோத்தம சங்கமயுகம் புருஷோத்தமர் என்றால் மிக உயர்ந்த உத்தமமான மனிதர் எதுவரை ஆத்மா பவித்திரமாக மாறவில்லையோ அதுவரை உத்தமமான மனிதராக மாற முடியாது என்னை நினைவு செய்யுங்கள் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் என இப்போது தந்தை உங்களுக்கு சொல்லுகின்றார் இந்த நேரம் எல்லா மனிதர்களின் நடத்தையும் கெட்டதாக இருக்கின்றது புது உலகத்தில் நடத்தை மிக நல்லதாக இருக்கின்றது பாரதவாசிகளே உயர்ந்த நடத்தையுடையவர்கள் ஆகின்றார்கள் அந்த உயர்ந்த நடத்தை உடையவர்களுக்கு தாழ்ந்த நடத்தை உடையவர்கள் தலைவணங்குகின்றார்கள் அவர்கள் நடத்தையை வர்ணனை செய்யுகின்றார்கள் இதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் இப்போது பிறருக்கு எப்படி புரிய வைப்பது எந்த எளிய யுக்தியை கையாளுவது இதுதான் ஆத்மாவின் மூன்றாவது கண்ணை திறப்பது சன்னியாசி மனிதர்களிடம் சாஸ்திரங்களின் ஞானம் இருக்கின்றது தந்தை வந்து தரும்போதே தந்தையின் ஞானம் கிடைக்கின்றது யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும் அவர்கள் கிருஷ்ணரை பகவான் என நினைக்கின்றார்கள் பகவானை அறியவே இல்லை எங்களுக்கு தெரியாது என்றே ரிஷி முனி போன்றோர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் பகவானாக மாற முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள் நிராகாராக இருக்கும் பகவானே படைப்பவர் எனினும் அவர் எப்படி படைக்கின்றார் அவரது பெயர் உருவம் காலம் தேசம் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை அவர் எப்படி படை படைக்கின்றார் அவர் பெயர் உருவங்களை கடந்தவர் என்று சொல்லிவிடுகின்றார்கள் பெயர் உருவம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எப்படி இருக்க முடியும் அதற்கு சாத்தியமே இல்லை என்பதை கூட புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை கல்லிலும் முள்ளிலும் மீனிலும் ஆமையிலும் என அனைத்திலும் இருக்கின்றாரென்றால் அவைகளுக்கும் பெயர் உருவம் இருக்கின்றன ஒரு நேரம் ஒன்றையும் மற்ற நேரம் வேறொன்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு நாம் எப்படி புரிய வைப்பது என்ற சிந்தனை இரவு பகலாக குழந்தைகளுக்கு அதிகமாக ஓட வேண்டும் இது மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கான புருஷோத்தம சங்கமயுகம் மனிதர்கள் தேவதைகளுக்கு தலை வணங்குகின்றார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு தலை வணங்குவது கிடையாது தேவதைகள் அல்லது பகவானுக்கு மனிதர்கள் தலைவணங்க வேண்டியதாக இருக்கின்றது முஸ்லிம் மனிதர்களும் தொழுகை செய்கின்றார்கள் அல்லாவை நினைவு செய்கின்றார்கள் அந்த மனிதர்கள் அல்லாவிடம் போய் சேர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லாவிடம் போய் சேருவது எப்படி என்பதே முக்கிய விஷயம் பிறகு அல்லாஹ் எப்படி புது உலகத்தை படைக்கின்றார் இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி புரிய வைப்பது இதற்காக குழந்தைகள் ஞானக்கடலை கடைய வேண்டும் தந்தை ஞானக்கடலை கடைய வேண்டியதில்லை ஞானக்கடலை கடலை கடைவதற்கான யுக்தியை தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார் இந்த நேரம் இரும்பு யுகத்தில் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள் நிச்சயம் ஒரு காலத்தில் தங்க யுகமாக இருந்திருக்கும் தங்க யுகத்தை தூய்மையானது என்று சொல்கின்றார்கள் பியூரிட்டி மற்றும் இம்பியூரிட்டி தங்கத்தில் மற்ற உலோகங்களை சேர்க்கின்றார்கள் தானே ஆத்மாவும் முதலில் தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கிறது பிறகு அதில் அழுக்கு சேருகின்றது எப்போது தமோ பிரதானமாக மாறிவிடுகின்றதோ அப்போது தந்தைக்கு வரவேண்டியதாக இருக்கின்றது தந்தையே வந்து சதோ பிரதானமாக சுகதாமத்தை உருவாக்குகின்றார் சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டுமே இருக்கின்றார்கள் மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போகின்றார்கள் சாந்தி தாமத்தில் எல்லோரும் தூய்மையாக இருக்கின்றார்கள் பிறகு இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக கொண்டே போகின்றார்கள் ஒவ்வொரு மனிதரும் சதோ ரஜோ தமோவாக நிச்சயமாக ஆகின்றார்கள் நீங்கள் எல்லோரும் அல்லாவின் வீட்டிற்கு எப்படி போக முடியும் என்பதை இப்போது அவர்களுக்கு எப்படி சொல்லுவது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விளக்கி தன்னை ஆத்மா என உணருங்கள் பகவான் வாட்ச் நிச்சயம் இருக்கின்றதல்லவா என்னை நினைவு செய்தால் இந்த ஐந்து பூதங்கள் விலகிவிடும் குழந்தைகள் உங்களுக்கு இரவு பகலாக இந்த கவலை இருக்க வேண்டும் தந்தைக்கு கவலை வந்தது அதனால்தானே நான் போக வேண்டும் குழந்தைகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது கூடவே குழந்தைகள் உதவியாளர்களாக ஆக வேண்டும் தந்தை தனியாக என்ன செய்வார் எனவே இந்த ஞான சிந்தனை செய்யுங்கள் இது புருஷோத்தம யுகம் என்பதை மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ளும்படி செய்வதற்கு எந்த உபாயத்தை கடைபிடிப்பது மனிதர்கள் இந்த நேரமே உத்தம மனிதர்களாக மாற முடியும் முதலில் உயர்வாக இருக்கின்றார்கள் பிறகு கீழே விழுகின்றார்கள் ஆரம்பத்திலேயே விழமாட்டார்கள் தானே வந்தவுடனேயே தமோ பிரதானமாக மாறுவது இல்லை ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோவாகவும் ஆகின்றது குழந்தைகள் இவ்வளவு கண்காட்சிகள் எல்லாம் நடத்துகின்றீர்கள் இருந்தும் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை இப்போது என்ன உபாயம் செய்வது விதவிதமான உபாயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதற்காக நேரமும் கிடைத்திருக்கின்றது உடனே யாரும் சம்பூர்ணமாக மாற முடியாது சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் சம்பூர்ணமாக மாறுகின்றது நாமும் தமோ பிரதானமாக மாறிவிட்டோம் பிறகு சதோ பிரதானமாக மாற நேரம் பிடிக்கின்றது அந்த சந்திரன் ஜடமானது ஆத்மாவாகிய நாம் சைத்தன்யமானவர்கள் எனவே நாம் எப்படி புரிய வைப்பது நீங்கள் ஏன் தொழுகை செய்கின்றீர்கள் யாருடைய நினைவில் இருக்கின்றீர்கள் என முஸ்லீம்களின் மசூதியின் தலைவருக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த ஞான சிந்தனை செய்ய வேண்டும் பெரிய நாட்களில் ஜனாதிபதி போன்றோர் மசூதிகளுக்கு செல்லுகின்றார்கள் பெரியவர்களை சந்திக்கின்றார்கள் அனைத்து மசூதிகளின் சார்பாக பெரிய மசூதி இருக்கின்றது ரம்ஜான் வாழ்த்துக்களை கொடுக்க அங்கே போகின்றார்கள் எப்போது நாம் எல்லோருக்கும் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகதாமத்திற்கு போகின்றோமோ அதுதானே வாழ்த்துக்கள் அப்போது வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் நாம் சுகமான செய்தியை சொல்கின்றோம் யாராவது வெற்றி பெற்றால் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் யாராவது திருமணம் செய்து கொண்டால் சதா சுகமாக வாழுங்கள் என வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என இப்பொழுது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் இந்த நேரம் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெற்று கொண்டிருப்பதால் உங்களுக்கு வாழ்த்து கிடைக்க முடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என தந்தை சொல்லுகின்றார் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு கோடீஸ்வரராக ஆகின்றீர்கள் இப்போது அனைத்து மனிதர்களும் எப்படி ஆஸ்தி பெறுவது அவர்களும் வாழ்த்துக்கள் பெற வேண்டும் இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் உங்களுக்கு மனிதர்கள் வாழ்த்து தெரிவிக்க முடியாது உங்களை அறியவே இல்லை வாழ்த்து கொடுத்தால் தாமும் நிச்சயம் வாழ்த்து பெற தகுதி பெற வேண்டும் நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள் ஒருவர் பிறருக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியும் நாம் எல்லையற்ற தந்தையுடையவராக மாறி இருப்பதற்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் ஒருவருக்கு லாட்ரி கிடைத்தால் அல்லது குழந்தை பிறந்தால் வாழ்த்து சொல்கின்றார்கள் குழந்தைகள் தேர்ச்சி பெற்றால் வாழ்த்து சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தனக்கே வாழ்த்து சொல்லிக் கொள்கின்றீர்கள் நமக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார் அவரிடமிருந்து நாம் ஆஸ்தி பெறுகின்றோம் துர்கதி அடைந்த ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது சத்கதி பெறுகின்றீர்கள் என இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் அனைவருக்கும் ஒரே வாழ்த்து கிடைக்கின்றது கடைசியில் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் யார் மிக உயர்ந்தவராக மாறுகிறாரோ அவருக்கு தாழ்வாக இருப்பவர்கள் வாழ்த்து சொல்லுவார்கள் நீங்கள் சூரிய குலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகின்றீர்கள் யார் வெற்றி மாலையில் மணியாக மாறுகின்றார்களோ அவர்களுக்கு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் வாழ்த்து சொல்லுகின்றார்கள் யார் தேர்ச்சி பெறுகின்றாரோ அவருக்கு வாழ்த்து கிடைக்கின்றது அவருக்கு பூஜை நடைபெறுகின்றது ஆத்மாவிற்கு வாழ்த்துக்கள் அவை உயர்ந்த பதவி பெறுகின்றன பிறகு பக்தி மார்க்கத்தில் அவற்றுக்கு பூஜை நடைபெறுகின்றது நாம் ஏன் பூஜை செய்கின்றோம் என்பது மனிதர்களுக்கு தெரியாது எனவே எப்படி புரிய வைப்பது என்ற கவலை குழந்தைகளிடம் இருக்கின்றது நாம் பவித்திரமாக மாறிவிட்டோம் மற்றவர்களை எப்படி பவித்திரமாக மாற்றுவது உலகம் மிக இருக்கின்றது என்ன செய்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தி சேரும் துண்டு பிரசுரங்களை மேலிருந்து போடுவதால் அனைவருக்கும் கிடைப்பது இல்லை இங்கே ஒவ்வொருவர் கைகளிலும் செய்தியளிக்கும் பிரசுரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் தந்தையிடம் எப்படி போவது என்பதை அவர்கள் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள் எல்லா வழிகளிலும் பரமாத்மாவை சந்திக்கும் வழிகளாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் இந்த பக்தி தானம் புண்ணியங்களை எல்லாம் ஜென்ம ஜென்மங்களாக செய்து வருகிறார்கள் எனினும் வழி எங்கே கிடைத்தது எல்லாம் முதலும் முடிவும் இல்லாமல் நடந்து வருகின்றது என சொல்லுகின்றார்கள் ஆனால் எப்போது ஆரம்பமானது முதலும் முடிவும் இல்லாதது என்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை உங்களில் கூட முயற்சிக்கேற்றபடி வரிசை கிரமமாக புரிந்து கொள்ளுகின்றார்கள் ஞானத்தின் பலன் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு கிடைக்கின்றது அது சுகம் பிறகு துக்கம் யார் அதிக பக்தி செய்தார்கள் என்ற கணக்கு குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க முடியாது என்ன செய்வது யாராவது செய்தித்தாள்களில் போட வேண்டும் அதற்கு நேரம் பிடிக்கும் அனைவருக்கும் செய்தி இவ்வளவு விரைவில் கிடைக்க முடியாது அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் அப்படி நடக்க முடியாது இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்காக முயற்சி செய்கின்றீர்கள் இப்போது நமது தர்மத்தை சார்ந்தவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவது யார் யார் மாறி போயிருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பது யாருக்கும் தெரியாது உறுதியான இந்துவாக இருந்தால் நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் இந்த நேரம் எல்லோரும் பதீத்தமாக இருக்கின்றார்கள் பதீத்த பாவனரே வாருங்கள் என அழைக்கின்றார்கள் வந்து எங்களை தூய்மையாக மாற்றி அழைத்து செல்லுங்கள் என நிராகாரமாக இருப்பவரை நினைவு செய்கின்றார்கள் இவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பெற்றார்கள் பாரதத்தில் இந்த நேரம் எந்த ராஜ்யமும் இல்லை யாரை வென்று ராஜ்யத்தைப் பெற்றார்கள் அவர்கள் ஒன்றும் யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெறுவது இல்லை மனிதனிலிருந்து தேவதையாக எப்படி மாற்றப்படுகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அதாவது சத்தியத்தினுடைய ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க எல்லாருக்கும் கேள்வியா இருக்குது யாருக்கிட்டே யுத்தம் செய்தெல்லாம் அவங்க அந்த ராஜ்யத்தை அடையலை தேவதைகளாக எப்படி மாற்றப்படுகின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு இப்போது தந்தை மூலமாக தெரிகின்றது முக்தி ஜீவன் முக்தி பெற செய்ய மற்றவர்களுக்கு எப்படி சொல்வது முயற்சி செய்ய வைப்பவர்கள் தேவைதானே அதனால் தன்னை அறிந்து அல்லாவை நினைக்க வேண்டும் நீங்கள் ரம்ஜான் வாழ்த்து யாருக்கு சொல்லுகின்றீர்கள் நீங்கள் அல்லாவிடம் போகின்றீர்களா முழு நம்பிக்கை இருக்கின்றதா அதற்காக உங்களிடம் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கின்றது இவைகளை நீங்கள் பல வருடமாக செய்து வருகின்றீர்கள் எப்போதாவது இறைவனிடம் செல்வீர்களா இல்லையா எனக் கேட்டால் குழப்பமடைவார்கள் உண்மையில் நாம் எதற்காக படிக்கின்றோம் மிக உயர்ந்தவர் அல்லா மட்டுமே நீங்கள் அல்லாவின் குழந்தைகள் ஆத்மாக்கள் என்பதை சொல்லுங்கள் நாம் அல்லாவிடம் போக வேண்டுமென ஆத்மா விரும்புகின்றது முதலில் பவித்திரமாக இருந்த ஆத்மா இப்போது அழுக்காக இருக்கின்றது இப்போது இதை சொர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள் அனைத்து ஆத்மாக்களும் பதீத்தமாக இருக்கின்றது அல்லாவின் வீட்டிற்கு செல்ல எப்படி தூய்மையாக மாறுவது அங்கே விக்காரி ஆத்மாக்கள் இருப்பது இல்லை விக்காரமற்றவர்களாக மாற வேண்டும் ஆத்மா ஒன்றும் உடனே சதோ பிரதானமாக இல்லை இவைகள் எல்லாவற்றிற்கும் ஞான கடலை கடைய வேண்டும் தந்தைக்கு ஞான கடலை கடையும் பழக்கம் இருப்பதால் புரிய வைக்கின்றார் ஒருவருக்கு எப்படி புரிய வைப்பது என்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் இன்றைய முரளியிலிருந்து தாரணைக்கான முக்கியமான சாரம் நான் சென்று குழந்தைகளை துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் சுகவாசியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு எப்படி வந்ததோ அதேபோல் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆக வேண்டும் வீட்டிற்கு வீடு செய்தியை சேர்க்க யுக்திகளை உருவாக்க வேண்டும் அனைவரின் வாழ்த்துக்களை பெறுவதற்கு வெற்றி மாலையின் மணியாக மாறும் முயற்சி செய்ய வேண்டும் பூஜைக்கு உரியவராக ஆக வேண்டும் இன்றைய வரதானம் பணிவு மற்றும் அத்தாரிட்டியின் சமநிலை மூலமாக தந்தையை வெளிப்படுத்தும் விசேஷ சேவாதாரி ஆகுக வரதானத்தினுடைய விளக்கம் எங்கே சமநிலை இருக்கின்றதோ அங்கே அதிசயங்கள் தெரிகின்றன நீங்கள் பணிவு மற்றும் சத்திய அத்தாரிட்டியின் சமநிலையோடு நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை யாருக்கு கொடுத்தாலும் அதில் அற்புதம் தெரியும் இந்த ரூபத்தில் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் அதில் ஸ்நேகமும் இருக்க வேண்டும் பணிவும் இனிமையும் இருக்க வேண்டும் அப்போது மேன்மையும் சத்தியமும் இருப்பதால் வெளிப்பாடு ஏற்படும் சொல்லிக்கொண்டே இடையிடையே அனுபவம் செய்து வைத்துக்கொண்டே செல்லுங்கள் அதனால் அன்பில் மூழ்கும் அனுபவம் கிடைக்கும் இந்த சொரூபத்தில் சேவை செய்பவரே விசேஷ சேவாதாரிகள் இன்றைய ஸ்லோகன் குறித்த நேரத்தில் ஏதாவது ஒரு சாதனம் இல்லாமல் போனாலும் சாதனையில் தடை வரக்கூடாது அதாவது எந்த ஒரு சாதனங்கள் இல்லாமல் போகும்போதும் முயற்சி நாம் செய்யறதில் தடை வந்துடக்கூடாது ஓம் சாந்தி